இந்த பாட்டு ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்கும்போது கண்ணில இருந்து அழுக வந்துச்சு. ஓராளே ஒன்னு தாய் பொல பொல வென்று கண்ணீர் விட்டு தண்ணீரும் ஜோரும் தந்த மண்ணை விட்டு. என்ன இப்படி இப்படி எடுத்து நடந்த அண்ணா என்னோட மேன், ஹேண்ட்சம் மேன், ஸ்ட்ராங் மேன், ஆம் ஸ்ட்ராங். போடா அந்த போடா நல்ல ஆங்கரை பிடிச்சிட்டு. இன்னைக்கு ஆஸ்ட்ரோ உலகம் ரியல் வித் ரியல் நம்ம யார் பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா பின்னணி பாடகி ரொம்ப க்யூட்டான பவ்யமான ஸ்வேதா மோகன் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. ஹலோ ஸ்வேதா. ஹே ரே. ஓகே ஸ்வேதா, நம்மளுடைய ஷோவில் வந்து மூணு செக்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு சொல்லுங்கள் கேட்போம். இந்த சொல்லுங்க கேட்போம்ல வந்துட்டு ரெண்டு மூணு க்வெஸ்சன்ஸ் கேட்போம், அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது மட்டும் தான் நாங்கள் கேட்போம். ஓகே. எப்பவுமே ஒரு டார்க் சைட் ஆஃப் பீப்புள் எல்லாருக்குமே பின்னாடி இருக்கும், யார்கிட்டையும் சொல்லாமல். ஸோ அந்த மாதிரி ஸ்வேதாவோட ஒரு டார்க் சைட் இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுப்பா அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம். கோவம் வரும், கோவம் வந்து எப்போவுமே வராது, ஆனால் வந்தால் ரொம்ப குயிக்காக வரும். அண்ட் வரும்போது எதா எடுத்து சொல்லிவிடுவேன் நான், லைக் வெரி ஹர்ட்ஃபுல் சம்திங், ஐ எம் ஸ்கார்பியன். ஸோ எதா குத்துற மாதிரி சே சம்திங் அண்ட் தட் குட் ஹர்ட் பீப்புள். ஸோ தட் இஸ் மை ஒன்லி வீக்கெஸ்ட் பாயிண்ட். அடுத்து வந்துட்டு ஸ்வேதா நிறைய இன்டர்வியூ கொடுத்துருப்பீங்க, அந்த இன்டர்வியூவில் எல்லாமே வந்துட்டு இதை பற்றி நம்மள்ட்ட கேட்கலையே, நம்மளும் சொல்லவே இல்லையே, எப்போ தான் இதை கேட்பாங்க, என்னைக்காச்சும் ஒரு நாள் ரிவீல் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம். அப்படி யோசிச்சு வச்சிருந்தேன், எப்போவது சொல்லிடணும், ஆனால் இப்போ ஞாபகம் வரல. ஓகே, அதை யோசிச்சுட்டே இருங்க, டக்குன்னு இடையில ஞாபகம் வந்தால் எங்ககிட்ட சொல்லிடுங்க. சரி. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சில சிங்கர்ஸோட பேர் சொல்வேன், அவங்களோட ஃபேவரட் சாங், அவங்க பாடுறதுல உங்களுக்கு ஃபேவரட் சாங் என்னன்னு எங்களுக்கு ரெண்டு லைன் பாடி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்ரேயா கோஷல், கடலின் மீனாக இருந்தவள் நான், உனக்கென கரை தாண்டி வந்தவள் நான், துடித்திருந்தேன் தரரரரா தரரரரின் கடலிடமே. இந்த பாட்டு ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்கும்போது கண்ணில இருந்து அழுக வந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஸ்வேதா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷரல் லதா மேம், அவங்க பாடின பாட்டு, ஓராளே ஒன்னு தாய் பொல பொல வென்று கண்ணீர் விட்டு தண்ணீரும் ஜோரும் தந்த மண்ணை விட்டு, பால் பீச்சும் மாட்ட விட்டு பஞ்சாரத்து கோழிய விட்டு, போராளே பொட்ட புள்ள உர விட்டு, சாமந்தி பூவா மூமாத்தம் பூவா கருத்தம்மா எந்த பூவம்மா, அஞ்சாறு செய்வே உள்ளூரில் ஏங்க பொது மாட்டு வண்டியில போட்டு வச்ச மூட்டை போல. அடுத்து பாம்பே ஜெயஸ்ரீ, நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தே பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும், பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும், நின்னை கவலைகள் தின்னத்தகாதென்று சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தே. ஸ்வீட்டா இருக்கு தெரியுமா ஸ்வேதா, கேட்க கேட்க அடுத்த லைன் வராதா, அடுத்த லைன் வராதா அப்படின்ற மாதிரி இருக்கு. வந்து ஸ்கூல்ல படிக்கும்போது ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஃபியூ சாங்ஸ் நம்ம சிங்கிங்காக நம்ம கத்துப்போம் இல்லையா, லைக் சாங்ஸ், சம் சாங்ஸ் வி லேர்ன் அண்ட் ஜஸ்ட் டு பிராக்டிஸ் யுவர் சிங்கிங். அதுல ஒன் ஆஃப் மை ஃபர்ஸ்ட் சாங்ஸ் வாஸ் திஸ் சாங், ஐ ஜஸ்ட் லவ் திஸ் சாங். வெரி நைஸ். சரி, அடுத்ததா பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுடைய கோ சிங்கர்ஸ் சொல்லுவோம், அவங்கள வந்துட்டு ஒரு வேர்டில், ஒன் வேர்டில் டிஸ்கிரைப் பண்ணணும். ஓகே ஓகே, ஒன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஏசுரா, டார்லிங். ரொம்ப படி படி இல்லை நீங்கள் ரெண்டு பேரும். He's my brother. நாங்கள் ஒன்றா தான் வளர்ந்தோம். ஓகே, I know him since I was born, no? என்ன இப்படி இப்படி எடுத்து நடந்த அண்ணா என்னோட. ஸோ சரி. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெனி டயால், பெனி
Benny is wacky. Okay. Raruma Kedan Solerna, please. Oh, yeah, super. So, the Haricharan. Haricharan is sweet. Pavo. Good boy. அப்படிதான் ஒன் வேர்ட் தானே த்ரீ வேர்ட் சொல்லிட்டு குட் பாய் குட் பாய் சரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உதித் நாராயணன் டவுன் டு அர்த் அண்ட் வெரி ஸ்வீட் எஸ் சோ ஸ்போக்கன் வெரி ஸ்வீட் அவர்கிட்ட பேசுறப்ப அவர் கண்டிப்பா ஒரு ஃபேன் மூமெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கும் இல்லையா அவரை நேர்ல பாக்குறப்ப எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் அவர் பாடிட்டு இறங்கி வரும்போது தான் பண்ணேன் முதல்ல மை காட் சிடி கேட்குற மாதிரி இருந்தது பாடும்போது சார் ஐ எம் சச் எ பிக் ஃபேன் ஆஃப் யுவர்ஸ் அண்ட் என்னோட அம்மா அவங்களோட நிறைய பாட்டு பாடியிருக்காங்க சொன்னபோது சுஜாதாஜிஸ் டாட்டர் யூ ஆர் ஓ வி சங் சோ மெனி தட் காதல் பிசாசு காதல் ஆல் சோ மெனி சாங்ஸ் தே சாங் டுகெதர் அண்ட் ஓகே எக்ஸைட்டட் அவர் எக்ஸைட்டடாக பேசினார் அப்போ அம்மாவோட பொண்ணு தெரிஞ்ச உடனே அவங்களும் ரொம்ப பாசமாக ஓகே ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு கேம் ஷோ காத்துட்டு இருக்கு விட்டல் அடிக்கூடாது ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தலைக்கு மேல என்ன அப்படின்ற செக்மெண்ட்ல இருக்கும் அவங்க காமிப்பாங்க நான் ஏதாச்சும் பண்ணுவேன் அதுல அவங்க கெஸ் பண்ணுவாங்க ஓகே ஸ்வேதா ரெடி ஓகே ஓகே கண்ணு நீ நீ பார்த்த விழிகள் நீ கண்ணு இமை ஐயோ இமை கண்ணடந்து விழு விழுந்தே விழுந்தேன் விழியில் விழியில் உன் விழியில் வந்து விழுந்தேன் அந்த நொடியில் என் எதிர்காலம் நீதான் என்று நீங்க பாத்துருங்க இதுக்கு நாங்க விட்டுறோம் உங்களை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்களே பாடுங்க தினம் தீராமலே மேகம் தூராதா நல்லா பாடணும்னா நாளைக்கு ஷோல வரணும் ஓகே அடுத்து விட்டலாம் அடிக்காதீங்க கேபிஐ குறைச்சிருவாங்க எனக்கு வாசனை உடல் உடல் வாசனை வாசனை பேடானா இதுல வாசனை ஷேப் உடல் மூவி சொல்றேன் மூவி சொல்றேன் ரக்ஷாபந்தன் கொடி பணம் பேரு அதுக்கு என்ன சிறுக்கி வாசம் ஓகே வாசம் ஓகே சரி கேரங்கி போன ஏ கண்ணத்தில் சின்ன வச்சா தழும்ப போட்டு அதாராம மின்ன வச்சா எதிரோ புதிரோ எடறி விழுந்து கலந்து போச்சு உதறு வெதையில் கதிர் கிளம்பி வளர்ந்து போச்சு கிளி நேத்து எதிர்காட்சி அது இப்போ இவன் பச்சி இடைத்தேர்தல் வந்தாலே வந்தானே கொடி நாட்டுவா முடியாது நான் என்ன நினைக்கிறேன்னா எனக்கும் தெரியாததுனால இதுக்கப்புறம் நீங்க கெஸ் பண்ணுங்க நான் மொத்த திறமைய வச்சு அதை கண்டுபிடிக்கிறேன்
சரி ஓகே அப்ப நீங்க தான் பாடணும் நான் வந்தேனே உங்ககிட்ட சொல்லிட்டேன் சரி அடுத்து ஓகே ஓகே பாட்டு I'll say no not the movie பாட்டு I'll say ஓகே தெம்பா தைரியமா இங்கிலீஷ்ல சொல்லுங்க ஃபிட்டா மேன் மேன் ஹேண்ட்சம் மேன் ஸ்ட்ராங் மேன் ஆம் ஸ்ட்ராங் ரெண்டு வார்த்தை ஒன்றாவது செம்ம க்யூட்டாக இருக்கீங்க ஓகே ரெண்டாவது வார்த்தை என்ன என்ன என்னாச்சு மாச்சோ வேண்டாம் ஸ்வேதா நம்ம ரெண்டுமே நல்லா போகிறோம் மாச்சோ என்னாச்சோ ஓகே போதும் ஸ்வேதா நம்மளுக்கு வேலை முக்கியம் நீங்க பாடுங்க மாச்சோ என்னாச்சோ அவ டச்சிட்டா உயிரின்ட்டு வாச்சோ மாச்சோ மாச்சாச்சோ அவ ஸ்பீக்கிட்டா கோயில் கீச்சோ Dreaming, hakite, flower shower acho, sleepy, pone, so gum snooze acho. Oh, gala, 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 nimasi, oh, gala, 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 na classy, oh, look a juicy, click a glassy, think ipate, oh, my doozy. கடைசியா வச்சிருக்கேன் என்ன சொல்ல ஏது சொல்ல கண்ணோடு கண் பேச வார்த்தை இல்லை என்னென்னவோ உள்ளுக்குள்ள வெள்ள சொல்லாமையே வெக்கம் தள்ள சின்ன சின்ன ஆசை உள்ள திக்கி திக்கி பேச மல்லிகை பூவாசோ கொஞ்சம் காத்தோட வீச உத்து உத்து பார்க்க நெஞ்சல் முத்து முத்தாவிற்க புத்தம் புது வாழ்க்கை என்ன உன்னோட சேர்க்க என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றோடு நாம் ஒன்றாகும் நாள் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகும் நாள் ஓகே இன்னொரு சாங் கூட சொல்றேன் ஓகே என் மேல அவ்வளவு நம்பிக்கை உங்களுக்கு மூணு வார்த்தை ரெண்டு வார்த்தை ரெண்டாவது வார்த்தை குஞ்சி குஞ்சி சின்னது குஞ்சி குஞ்சி பேசுறது பெருசா ஆவறது உலகம் பூரா பார்க்க போகுது என்ன எல்லாரும் சிரிக்க போறாங்க இன்னொரு வாட்டி எனக்காக ப்ளீஸ் செய்யுங்க நான் கண்டுபிடிச்சிடறேன் எப்படியாச்சும் ஆறாவது வார்த்தை ஒன்னு ரெண்டுலாம் ஸ்ட்ரெயிட் ஆறு என்ன என்ன மூணாவது வார்த்தை எத்தனை மணி மணி கடிகாரம் நேரம் 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 என்னாச்சு நேரம் மூணாவது வார்த்தை நேரம் ஆறாவது வார்த்தை என்ன என்ன சத்தம் அது நீங்க பாடலையே நல்ல ஆங்கரை பிடிச்சிட்டு வந்து என்னோட இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்க என்னோட மோஸ்ட் பாப்புலர் சாங் தெரியாதவங்க பாப்புலர் சாங் விடுங்க ஒன்னாவது வார்த்தை சொல்ல ரெண்டாவது வார்த்தை சொல்ல ஆறாவது வார்த்தை சொல்ல சரி சரி அப்பவே நீங்க ஓகே பா வேலை பாருங்க பா ஓகே மூணாவது வார்த்தை நேரம் ஆறாவது வார்த்தை என்ன ஒன்னாவது வார்த்தை
ரெண்டாவது வார்த்தை ஒன்னாவது ரெண்டாவதையும் வார்த்தை சொல்றேன். ஓகே. The first three words. பாடுறதுக்கு முன்ன பிளீஸ் நீங்க இன்னும் கொஞ்சம் எப்படி சொன்னீங்க சொன்னீங்கல்ல கொஞ்சம் இப்படி கடவுளை காப்பாத்திட்டு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன இன்னும் பேச கூட தொடங்கல ஏனெஞ்சமோ கொஞ்சமோ நிறையல இப்போ என்ன விட்டு போவாதே என்ன விட்டு போவாதே இன்னும் பாட கூட தொடங்கல ஏனெஞ்சமோ கொஞ்சமோ நிறையல இப்போ மழை போல நீ வந்தா கடல் போல நான் இருப்பேன். ஓகே, தலைக்கு மேலே என்ன அப்படின்ற செக்மெண்ட்ல தலைக்கு மேலேயும் போய் அவங்களே ரெண்டு பாட்டு வந்துட்டு சொந்தமா கேட்டோம். அது சக்சஸ்ஃபுல்லா வந்து நான் செஞ்சுட்டேன், செஞ்சு முடிச்சுட்டேன் இல்லையா ஸ்வேதா? சரி, அடுத்து பாத்தீங்கன்னா தில்லா அல்லா. அப்படின்னா வந்துட்டு தில்லா கேள்வி கேட்போம், நீங்க தில்லா பதில் சொல்லிட்டா ஓகே, இல்லப்பா இதை எப்படி சொல்றது திடீர்னு கேட்டீங்களே முடியாது அப்படின்னா ஒரு தண்ணி கொடுப்போம். ரொம்ப மோசமா இருக்கும், வெஜிடேரியன் தண்ணி தான். ஆனா வந்துட்டு அவர் கை மட்டும்தான் ஸ்க்ரீன்ல வரணுமா, அதனால அங்கேயே கொடுத்துட்டு போயிட்டாரு பாருங்க, காய்க்க மாட்டோம். ஸோ நீங்க எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணிட்டீங்க. கான்சர்ட்டுக்கு வந்திருக்கேன், என்ன கொடுத்தா தொண்டை கெட்டு போயிடும். நீங்க எல்லா கேள்விக்கு பதில் சொல்லுங்க, தண்ணியே கொடுக்க மாட்டோம் கடைசி வரைக்கும், கரெக்டா சொல்லிடுவீங்க. முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கேள்வி. த ஃபியர் தட் யூ ஹேவ் அண்ட் ஓவர் கம். உங்களுக்கு வந்து ஒரு பயம் இன்ன வரைக்கும் யார்கிட்டயும் சொல்ல, இன்னமும் அந்த பயம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்ல விஷயம். எனக்கு கர்நாடிக் கச்சேரி பண்ணணும்னு ரொம்ப வருஷமாக ஆசை இருக்குது. கர்நாடிக் கச்சேரி பண்ணணும்னு நானும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அந்த ஸ்டேஜில் ஏறி அதை பண்ணி அதை டு மேக் அ சக்ஸஸ்ஃபுல் கச்சேரி அது ரொம்ப பயமாக இருக்குது. So that is one fear that I still haven't overcome. Only when I get on stage and I do it, I'll overcome it. So it's still undone. கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் ஸ்வேதா, நீங்கள் வந்துட்டு எனக்கு காக்ரோச் பயமாக இருக்கும், தவக்கில் பயமாக இருக்கும், தண்ணி பயமாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவீங்கன்னு நினச்சி என்னென்னமோ பொருளாக வச்சுருந்தோம். ஆனால் நீங்கள் அதெல்லாம் சொல்லாதனால உடனே கர்நாடிக் கச்சேரி எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அதுக்காக. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் பாடின பாட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப நம்ம பாடுறதை விட அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பாட்டு நல்லா இருக்குன்னு அந்த க்ரெடிட், அந்த சாங்கோட க்ரெடிட் வந்து அந்த ஆக்ட்ரஸ்க்கு கொடுப்பீங்க, ஏதாச்சும் மூவியில் வந்த சீன் கொடுப்பீங்கன்னா உங்களோட பாட்டு? ஆக்சுவலி ஒரு பேர் சொல்ல முடியல. ஓகே, பேர் இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, பார்க்குறப்ப ஓ நம்ம பாடுறதை விட அவங்க செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்ச விஷயம். ஓகே, அடுத்து வந்துட்டு ஸ்வேதா அன்பிளாக் செய்கிறப்ப அப்போது ஸ்வேதா பாடுறப்ப அந்த டைனமிக்ஸ் அந்த எல்லாமே வந்து வேறு மாதிரி இருக்குது, இன்னும் இன்வால்வ்டா, இன்னும் வி கேன் சீ த பெஸ்ட் இன் யூ கம்பேர் டு ரெக்கார்டிங் பண்ணி வர சாங்கை விட. இது எஸ் ஆர் நோ, ஹவ் டு யூ ஃபீல் அபவுட் இட்? தட்ஸ் ட்ரூ, பிகாஸ் ரெக்கார்டிங்கில் வந்து ஆல்வேஸ் ஈவன் சீனியர்ஸ் கூட சொல்லுவாங்க, நம்ம ஒரு ரெண்டர் பண்ணும்போது அது ஃபஸ்ட் டேக்கில் நம்ம ஃபஸ்ட்டு நேச்சுரலாக வர்ற என்ன என்னதோ அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும்னு எப்போ எல்லோரும் சொல்லுவாங்க. ஸோ ஈவன் ரெக்கார்டிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு ஃபியூ டைம்ஸ் பாடுறது தான் அது பெஸ்ட் டேக்ஸாக இருக்கும். நான் ரெக்கார்டிங்கில் அது அது பாடி 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 சம்டைம்ஸ் இட் மைட் பி த ஃபிஃப்த் டேக் ஓ சிக்ஸ் டேக். ஸோ ரெக்கார்டிங்கில் அந்த ஃபஸ்ட் நேச்சுரல் இன்ஸ்டேக் நேச்சுரலாக வர்றது மே ஆர் மே நாட் பி ரெக்கார்டட், சம்டைம்ஸ் இட் பி ரெக்கார்டட். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் நேரம், மோஸ்ட் ஆஃப் இட் வாஸ் லைக் த ஃபர்ஸ்ட் ஆர் த செகண்ட் டேக். ரஹ்மான் சார் ரெக்கார்ட் பண்ணும்போது யூ ஸோ குவிக், இந்த மாதிரி பாடு இந்த மாதிரி பாடுன்னு சொல்லுங்க, குவிக்காக எடுக்கும்போது ஹீல் ஆல்வேஸ் டேக் லைக் த ஃபர்ஸ்ட் ஃபியூ டேக்ஸ் ஒன்று, ரொம்ப டேக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் அந்த இமோஷன்ஸ் வேர் வெரி நேச்சுரல். ஸோ அன்பிளக்ட் ஆர் லைவில் பாடும்போது ஆப்வியஸ்லி யூ டோன்ட் ஹேவ் அ ரீடேக், you have only just that one chance and whatever comes naturally for anyone.
யாருக்குமே அந்த ஃபர்ஸ்ட் என்ன டெலிவர் பண்றோம் அதுதான். தட் வில் பி த மோஸ்ட் நேச்சுரல் அண்ட் த மோஸ்ட் இமோஷன் ஃபில்ட். ஓகே நைஸ். அடுத்த லாஸ்ட் டூ க்வெஸ்சன். யுவர் ஃபேவரட் கர்சிங் வேர்ட். கர்சிங் வேர்ட் என்ன கர்ஸ் பண்ணி டக்குன்னு ஏசுறது? போடா அந்த போடா. ஓகே டக்குன்னு. ஓகே அடுத்து மைண்ட் வாய்ஸ் வென் யூ ரீடிங் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். இப்போது நம்ம பாடி ஏதாச்சும் அப்லோட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஃபீல் பத்தில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பாடி இருக்கலாமே எனக்கு இல்லை எல்லாம் படிக்கிறப்ப உங்கள் மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லும் அந்த கமெண்ட்ஸ் படிக்கிறப்ப? எந்த கமெண்ட் ரொம்ப ஜெனுவனாக சொல்லியிருக்காங்க, கரெக்டாக சொல்லியிருக்காங்க? சம் கமெண்ட்ஸ் வில் பி லைக் ஆமாம் கரெக்ட், ஹீ இஸ் ஆக்சுவலி ரைட், தட்ஸ் ஐ ஃபீல் த. பட் என்னென்னா வி ஆர் த பெஸ்ட் ஜட்ஜ் ஃபார் அவர் செல்ஸ் இல்லையா? வி நோ வேர் இஃப் வி ஹவ் டன் இட் வெல் சும்மா சொல்லியிருக்காங்களா, இல்லை இஃப் வி ஹவ் டன் இட் வெல் okay what he says is correct or what he or she says is correct ngrada. So we are a best judge and that's all. Awesome. So last ah vandittu neenga Swetha Mohan vandittu Sujatha ma'am ku oru paattu paadlana eppadi avangaloda favorite avanga paadna paattu ungaloda favorite kaatrin mori oliya aisaya மொழி நிறமாமணமா கடலின் மொழி அலையா நுரையா கா இயற்கையின் மொழிகள் புரிந்து விடில் மனிதரின் மொழிகள் தேவையில்லை. இதயத்தின் மொழிகள் புரிந்து விடில் மனிதர்க்கு மொழி தேவையில்லை. காற்றின் மொழி Thank you so much Swetha. Thank you Ray. Real ah irundha show. Absolutely. Real ah innoru kadasiya tough question kekka pora. Yaar better singer? Makapa va Priyanka va? Idha solunga toughest question in the interview. Solunga oru aal pick pannunga. எப்படியாச்சும் தண்ணிய குடிச்சு வச்சிடலாம் ரெண்டு பேருமே. ஏன்னா பிரியங்கா ஆல்ரெடி அ சிங்கர், அவங்க வந்து படத்துலயே பாடியிருக்காங்க, அவங்க வந்து ராக் ஸ்டாருங்க, வேற லெவலுங்க. மாக்காப்பா வந்து எங்களை இப்பதான், மாக்காப்பா நீங்க எப்படி பாடுவோம் எங்களை டஃப் சாங்ஸ் வளையோசை அண்ட் வானிலையே தேனிலா, இந்த ரெண்டு டஃப் சாங்ஸ் எடுத்துட்டு ஃபுல் உலகத்தே ஆதர வச்சுட்டாங்க ஸோ ரெண்டு பேருமே. ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஸ்மிதா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் திரையில் பார்ப்போம், திரையில் வந்துட்டு அஃப்கோர்ஸ் திரையில் அப்படி தான் இருப்பாங்க, நேரில் எப்படி இருப்பாங்களோ அப்படின்ற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். இன்னைக்கு ரியல் வித் ரேல இதான் ஸ்வேதாவோட ரியாலிட்டி. ரொம்ப கலகலன்னு கேட்குற கேள்விக்கெல்லாம் நோ சொல்லாமல் எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக ஆன்சர் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸ்வேதா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் I had fun. Thanks so much. Thank you. Astro உலகத்தில் மேலும் பல கலைஞர்களை வந்துட்டு நம்ம நேர்காணல் செய்வோம், நீங்கள் பார்க்க தவறாதீங்க. Astro உலகமோட ஸ்டே டியூன். Astro உலகம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.